வாடிக்கையாளர்களுக்கு மெகா அதிரடி ஆஃபர். கிறிஸ்மஸ், நியூ இயர் மற்றும் தை திருநாளை முன்னிட்டு நம்ம இம்போர்ட்டர்ஸ் கேஷ் அண்ட் கேரியில் சுபாஷ், நீரு, சூர்யா, கிங்ஸ், ரூபிகான், எஸ்எம் ஸ்டார், மலிபான், இலக்கியா அண்ட் லீலா போன்ற கம்பெனி பொருட்கள் நேரடி இறக்குமதியாளர்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரக்கறி, மீன் வகைகள் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்க சிறந்த இடம். மேலும் 100 பிராங்குக்கு மேல் வாங்கினால் பொங்கல் பானை இலவசம். 300 பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் ரைஸ் குக்கர் இலவசம். 500 பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் மிக்ஸி இலவசம். இச்சலுகை 19/12/2020 முதல் 23/1/2021 வரை மட்டுமே. ஜனவரி 2 சூரிச்சில் இம்போர்ட்டர்ஸ் கேஷ் அண்ட் கேரி திறந்திருக்கும். இன்னும் இதுக்கு வெயிட்டிங், உடனே செல்லுங்க. எமது கிளைகள். வணக்கம், இது தமிழ்நாடு 24 தொலைக்காட்சியின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கேட்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் 6வது சமகால முகாமைத்துவ சர்வதேச ஆய்வு மாநாடு எதிர்பார்க்கின்ற 2021 ஆண்டு நடைபெறவிருக்கிறது. தமிழரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கவனியேற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. COVID-19 மரணிக்கின்ற கிறிஸ்தவ முஸ்லிம்களின் உடல்கள் எரிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கவனியேற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போதைப் பொருள் பாவித்தால் 1 வருடத்திற்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது. மாகாணங்களுக்கிடையிலான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவைகள் மீளவும் ஆரம்பம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கைக்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் 6வது சமகால முகாமைத்துவ சர்வதேச ஆய்வு மாநாடு எதிர்பார்க்கின்ற 2021 ஆண்டு ஏப்ரல் 29-30 திகதிகளில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி இந்நிகழ்வை அறிமுகம் செய்யும் வகையிலான ஊடக சந்திப்பு இன்று நண்பகல் யாழ் பல்கலைக்கழக சபா மண்டபத்தில் முகாமைத்துவ கைக்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் நிமலதாசன் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீசத்குணராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பீடத்தின் 6வது சமகால முகாமைத்துவ சர்வதேச ஆய்வு மாநாட்டுக்கான இணையதளத்தை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீசத்குணராஜா சம்பிரதாயபூர்வமாக இயக்கி ஆரம்பித்து வைத்தார். தமிழரசிய கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றுபட்டு எமது உறவுகளை சிறை மீட்போம் எனும் துணிப்பொருளில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் நல்லூர் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்துக்கு முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழரசியல் கைதிகளையும் உடன் விடுவிக்க வேண்டும். நாங்கள் எமது குடும்ப உறவுகளுடன் கூடி வாழ வேண்டும். தொடர்ந்து ஏமாற்றாதே, துரோகம் செய்யாதே, கைதிகளது உறவுகளின் வழியை புரிந்து கொள்ளுக. சமய தலைவர்களே, சமூக ஆர்வலர்களே, சர்வகட்சி பிரதிநிதிகளே, தமிழரசியல் கைதிகளை சிறை மீள குரல் கொடுங்கள். கைதிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. தசாப்தங்களை கடந்து தடுப்பு சிறை தொடர தமிழர் நாம் செய்த பாவம் என்ன? எம்முடைய உறவுகளை உயிருக்காக சாகடிக்க வேண்டாம். கொரோனா தாக்கத்திலிருந்து கைதிகளை பாதுகாக்க வேண்டும் மற்றும் அரசே பாரபட்சம் காட்டாதே என வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை கையில் ஏந்தியவாறு தமது போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விக்னேஸ்வரன், ஸ்ரீதரன் மற்றும் சித்தார்த்தன், மத தலைவர்கள், தமிழ் கட்சி பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், தமிழ் மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. COVID-19 மரணிக்கின்ற கிறிஸ்தவ முஸ்லிம்களின் சடலங்கள் எரிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவது கண்டித்து யாழில் போராட்டம் ஒன்று இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. முஸ்லிம் சமூகத்தின் ஏற்பாட்டில் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை 9 மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் முஸ்லிம் அமைப்புகளின் பிரதிநிதிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் தேவிசாளர்கள், உறுப்பினர்கள், மக்கள் என பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். போதைப்பொருள் பாவித்தால் 1 வருடத்துக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லை.
போதைப் பொருள் பயன்படுத்துகின்றவர்களுக்கு ஒரு வருடத்துக்கு கனரக வாகன சாரதி உரிமம் வழங்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் திலும் அமுனுகம குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றார். கனரக வாகன சாரதி விண்ணப்பதாரர்கள் போதைப் பொருள் பாவித்துள்ளார்களா என்பதை ஆராய சிறப்பு உயிரியல் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தனியார் பஸ் மற்றும் கனரக வாகன சாரதிகள் போதைப் பொருள் பயன்படுத்துகின்றனர் என்ற புகாரை அடுத்து இந்த புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாணங்களுக்கிடையிலான இலங்கை போக்குவரத்து பேருந்து சேவைகள் மீளவும் ஆரம்பம். திகதியை அறிவித்தது இலங்கை போக்குவரத்து சபை. கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த மாகாணங்களுக்கிடையிலான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவைகள் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளது. மேற்படி தகவலை இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் கிங்ஸ்லே ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் நீண்டதூர சேவைகள் மற்றும் மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்து சேவைகள் மீளவும் ஆரம்பிக்கப்படும். இலங்கை போக்குவரத்து சபை தற்பொழுது தனது வருமானத்தில் கால் பகுதியை மட்டுமே தற்போது பெற்று வருகின்றனர். அதுக்கு காரணம் பொது போக்குவரத்தின் மீது மக்களுக்கு அச்சம் காரணமாக மாற்று வழிகளை கையாண்டே மக்கள் பயணம் செய்து வருகின்றார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.